அனைத்து வருங்கால அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கும் எனது வணக்கங்கள். இப்போ நடந்து முடிஞ்ச பிஜிடிஆர்பி எக்ஸாம் உடைய டென்டேட்டிவ் கியூ வந்ததுக்கு பிறகு எல்லோரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம்னா, நம்மளுடைய எக்ஸாமுடைய கட் ஆஃப் மார்க்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத சந்தேகங்கள் வந்து எல்லா சப்ஜெக்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கும் இருக்குது. நான் இவ்வளோ மார்க் வாங்கியிருக்கேன், எனக்கு ஜாப் கிடைக்குமா, இல்லை நான் ஜாப் எதிர்பார்க்கலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு சிலருக்குள்ளே இருக்கக்கூடிய மனக்குழப்பங்களும் சந்தேகங்களையும் தீர்த்து வைக்கிற மாதிரியான ஒரு வீடியோ தான் இது. இது வந்து சும்மா ஊன்னுன்னு நம்மளாக கெஸ் பண்ணி எதையும் கொடுக்கல, மற்றவங்கக்கிட்ட இருந்த டேட்டாஸை கலெக்ட் பண்ணி அந்த டேட்டாஸை வச்சு தான் அனலைஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி லாஸ்ட்டு இதுக்கு முன்னாடி நடந்து முடிஞ்ச ரெண்டு டிஆர்பி எக்ஸாம்ஸில் எந்த அளவுக்கு கட் ஆஃப் மார்க்ஸ் இருந்தது, இந்த முறை எந்த அளவுக்கு இருக்கும், எவ்வளோ வேரியேஷன்ஸ் இருக்குது அப்படின்றதையும் நம்ம டேபிள் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதை ஒன் பை ஒன்னாக நீங்கள் பின்னாடி அப்படியே பார்க்கலாம், சரிங்களா? சரி, இப்போ நம்மளுடைய ஃபஸ்ட் கேள்வி, நமக்கு எக்ஸாம் முடித்த உடனே மறுநாள்னே சொல்லலாம், கிட்டத்தட்ட மறுநாள் ஈவினிங் என்ன ஆகிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு கொஷின் பேப்பரை டவுன்லோட் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. நமக்கு ரொம்ப எல்லா விஷயமுமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடந்துக்கிட்டு இருக்குது, அதை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். வித்தினும் வீக்லேயே நமக்கு நெக்ஸ்ட் டென்டேட்டிவ் கீ விட்டாங்க, நமக்கு ஒரு வார காலம் டைம் கொடுத்து அதுக்கு நம்ம சொல்யூஷன்ஸே சொல்ல சொல்லிட்டாங்க. டென்டேட்டிவ் கீ பேஸ் பண்ணி நமக்கு ஒரு சிலருக்கு கட் ஆஃப் மார்க்ஸ் என்ன இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சு பாட்டனி, மேத்தமெட்டிக்ஸ் இதிலெல்லாம் நிறைய பேர் வந்து அவங்களுடைய குழப்பத்தங்களில் இந்த டென்டேட்டிவ் ஆன்சர் தப்பு அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் வந்து ஒரு சில விஷயத்த புக்ஸ் ரெஃபரன்ஸோடு கொடுத்துருக்காங்க. சரி, எப்போவுமே எக்ஸாம் டென்டேட்டிவ் கீ அப்படின்றது ஒரு தோராயமான ஒரு கீ தான், அதுக்கு பிறகு கண்டிப்பாக 3 to 5 கொஷின் ஆன்சர்ஸ் வரைக்கும் சேஞ்சஸ் ஆகும், கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும், மறுபடியும் டிக்ரீஸ் ஆகாது. டென்டேட்டிவ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆல்ரெடி இப்போ உங்களுடைய மார்க் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கிறத விட 3 to 5 மார்க்ஸ் வரைக்கும் சாலிடாக இன்க்ரீஸ் ஆகும், மினிமம் 2 மார்க்ஸ் ஆகுது கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். சரி, அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி, கண்டிப்பாக நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கு என்ன மாதிரியான கொஷின்ஸ்லலாம் டவுட் இருந்ததோ அதெல்லாமே. இங்கே இந்த டிஆர்பி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ஒரு சில எக்ஸாம்ஸ் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு, ஒரு சிலர் எனக்கு மாடரேட்டு எனக்கு ஹார்ட் அப்படின்னு சொன்னாங்க, சரிங்களா? ஒரு டிஆர்பி கொஷின்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு நியர்லி ஒரு 15 to 20 மேக்ஸிமம் 40 கொஷின்ஸ் வரைக்கும் அவங்களுடைய டெக்ஸ்ட் புக், ஸ்டேட் போர்ட் டெக்ஸ்ட் புக்லேயே எனக்கு ஒரு சிலது கவராக இருந்தது. தமிழ், இந்த பாட்டனி, இந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தாங்க. எக்கனாமிக்ஸ், காமர்ஸ் ஸ்டாஃப்ஸ்லாம் கொஞ்சம் டஃப் அப்படின்னு ஒரு சிலர் சொல்லியிருந்தாங்க. கொஷின் பேப்பர் என்னால் ஆன்சர் பண்ணுற அளவுக்கு இல்லை. ஃபிசிக்ஸ்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. ஃபிசிக்ஸோட இன்னும் கெமிஸ்ட்ரின்னா தான் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நான் எவ்வளோ எஃபர்ட் போட்டவும் என்னால் ஒன்றும் பண்ண முடியலை அப்படின்லாம் ஒரு சிலர் ஃபீல் பண்ணாங்க. சரி, இப்போது நமக்கு ஒரு சில ஒரு 10 topics வைஸ் நம்ம இந்த கண்டென்ட்டை டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறது, எவ்வளோ மார்க்ஸ் கட் ஆஃப் அப்படின்றத நான் எக்ஸல் ஷீட்டே உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன், அதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரி, இப்போ பிஜிடிஆர்பி 2019 கட் ஆஃப். சரி, இது நாங்கள் பாயிண்ட்லேயே சொல்லியிருக்கேன், துல்லியமான கட் ஆஃப் மதிப்பெண்களுடன் உங்கள் அனைத்து கேள்விகளுக்குமான பதில்கள் கொடுக்குற விஷயம் மேக்ஸிமம் அக்யூரேட்டாக இருக்கும். நானாக எந்த மாடிஃபிகேஷன்ஸும் பண்ணல. கொடுக்க சொல்ல நாங்கள் கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒரு 2000 பேருடைய டேட்டாஸ் கிடச்சிது, யார் யாரெல்லாம் பாஸ் எக்ஸாம் எழுதுனாங்களோ அவங்களாம் அவங்களுடைய மார்க் சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் மார்க் யார் சொல்லுவாங்கன்னா, எக்ஸாமுக்காக காத்திருந்து எக்ஸாம் படித்து எழுதி நல்லா மார்க் வாங்கியிருக்கேன் அப்படின்னு ஃபீல் பண்ணி ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணுறவங்க தான் அவங்க, சரிங்களா? அவங்க அவங்களுடைய மதிப்பெண்களை கொடுத்துருக்காங்க. அந்த மதிப்பெண்களெல்லாம் வச்சு தான் ஹையஸ்ட் மார்க் என்னவாக இருக்கும், லோயஸ்ட் மார்க் என்னவாக இருக்கும் அப்படின்னு ஒரு அசம்ஷனில் மேக்ஸிமம் அதிலிருந்து தான் வேலிடேட் பண்ணி நம்ம ஒரு ரிசல்ட்டை ஃபைனலைஸ் பண்ணியிருக்கோம். அதனால தான் இது அக்யூரேட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே 1 or 2 வேல்யூஸ் வந்து தப்பாக போட்டிருக்கலாம். யார் தப்பாக போட்டிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 60-70 மார்க் வாங்கிட்டு கூட 80 சொல்லியிருப்பாங்க. யாருமே 90 வாங்கிட்டு எனது 60-70 மார்க் கம்மி பண்ணி சொல்லியிருக்க மாட்டாங்க. அதிகமாக இருக்கிற மார்க் பொய்யா இருக்கலாமோடைய, கம்மியாக இருக்க மார்க்கு வந்து பொய்யா இருக்க வாய்ப்பே இல்லை, சரிங்களா? சரி, அதெல்லாமே அனலைஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஒரு முழு ரிசல்ட்டுக்கு என்னால் வர முடியுது. சரி, ஃபஸ்ட் எனக்கு வேலை கிடைக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா, இந்த கேள்விக்கு நான் முதல்ல பதில் சொல்கிறேன். ஒரு 2-3 சப்ஜெக்ட்ஸ் அதை நான் ஆல்ரெடி ஃபில்டர் அவுட் பண்ணி வச்சுருக்கேன், சரிங்களா? என்னன்றதை சொல்கிறேன். தமிழ், அண்ட் தென் 1 second நான் என்னுடைய எக்ஸல் ஷீட்டையும் உங்களுக்கு நான் டிஸ்பிளே பண்ணுறேன் இங்கேயே, அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். தமிழ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜுவாலஜி, ஜாகிரஃபி, எக்கனாமிக்ஸ், பொலிட்டிக்கல் சயின்ஸ் அண்ட் ஹோம் சயின்ஸ், இந்த சப்ஜெக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய மார்க்ஸ் உங்களுடைய கம்யூனிட்டி கட் ஆஃப்க்கு ஈக்குவலாக இருந்தாலே போதும்
அப்படின்றது தான் உண்மை. அந்த கம்யூனிட்டி கட் ஆஃபான மார்க்கை நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இங்கே சக்ஸஸ் ஆகிட்டீங்க அப்படின்னு தான் அர்த்தம், சரிங்களா? கம்யூனிட்டி கட் ஆஃப் உங்களால் வாங்க முடிஞ்சது அப்படின்னாலே இந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் கிளியர் ஆகிட்டீங்க அப்படின்றது தான் இங்கே மீனிங்கில் எடுத்துக்கலாம். சரி சார், என்னுடைய கம்யூனிட்டி கட் ஆஃப் மார்க்கை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? இந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் பரவாயில்ல, சரி இவங்களாம் கம்யூனிட்டி கட் ஆஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்பிசி பிசி இந்த கம்யூனிட்டியில் 75 அபோ, சரிங்களா? அண்ட் தென் ஜென்ரல் எல்லாமே 75 அபோ. எஸ்சி எஸ்டி எஸ்சி பார்த்தீங்கன்னா 67 ஆர் 68 அந்த ரேஞ்சு கொடுக்குறாங்க. 62 மார்க்ஸ் வந்து எஸ்டிக்கு கொடுக்குறாங்க, சரிங்களா? இது வந்து கட் ஆஃபில் இருக்குது, சரிங்களா? இப்போ இது கம்யூனிட்டி கட் ஆஃப் அப்படின்னு நமக்கு ஆல்ரெடி நல்லாவே தெரியும். சரி அதெல்லாம் ஓகே சார், நான் இப்போ எம்பிசி கேண்டிடேட் இல்லை பிசி கேண்டிடேட், நான் இந்த கேண்டிடேட் அப்படின்னு சொன்னீங்க, எனக்கு எவ்வளோ மார்க் எடுத்தால் எனக்கு போஸ்டிங் கிடைக்கும்? இங்கே கிட்டே இருக்கிறத பேஸ் பண்ணி நான் இது வரைக்கும் அனலைஸ் பண்ணது வந்து கம்யூனிட்டி பேஸ் பண்ணல, ஓவரால் ஜென்ரல் கேட்டகரியோடைய மேக்ஸிமம் ஸ்கோர், மினிமம் ஸ்கோர், அண்ட் தென் ஜென்ரலில் மேல் பிசி கேண்டிடேட் இருக்காங்க இல்லையா, பிசி ஜென்ரல் கேண்டிடேட், அது வரைக்கும் என்னுடைய அனலைஸ் கொடுத்துருக்கேன். மற்றவங்க கீழே ஒரு டிஸ்கிரிப்ஷனில் ஒரு ஃபார்ம் கொடுக்குறேன், இந்த ஃபார்மில் உங்களுடைய கம்யூனிட்டி ப்ளஸ் மார்க்ஸ் என்டர் பண்ணீங்க அப்படின்னா கம்யூனிட்டி வைஸ் கட் ஆஃப் என்ன இருக்குது அப்படின்றதையும் இன்னும் கொஞ்சம் கிளியராக நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு அதோடைய அப்டேஷன்ஸ் கொடுக்குறேன். சரி சார், நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டான மார்க் தான் அப்படின்றத நாங்கள் எப்படி நம்புறது, இந்த விஷயத்தெல்லாம் நாங்கள் எப்படி எங்களால் நம்ப முடியும் அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரலாம். எங்களுக்கு என்டர் பண்ணி டேட்டாஸ் கொடுத்தாங்களே அவங்களுடைய நேம், மார்க், கம்யூனிட்டி, டிஸ்ட்ரிக்ஸ் இதெல்லாமே எங்கள் கிட்டே இருக்குது. அதை நான் உங்களுக்கு ஸ்க்ரால் பண்ணி அதோடைய டேட்டாவை ஷோ பண்ணுறேன். அதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நம்பிக்கை கண்டிப்பாக இந்த வீடியோவில் கிடைக்கும். சரி, காசு கொடுத்துலாம் வேலைக்கு போயிடுவாங்க, இந்த ரேட் போகுது சீட்டு, படிச்செல்லாம் வேலைக்கு வாங்க முடியாது, கண்டிப்பாக அந்த மாதிரி யாராவது சொன்னாங்கன்னா அதை நம்பாதீங்க. காசு கொடுத்தாங்க அப்படின்னா அவங்க ஏமாற போகிறாங்கன்னு தான் அர்த்தம், அப்படிலாம் எதுவுமே நடக்காது, அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா இங்கே நிறைய குளறுபடிகள் இது வரைக்கும் டிஆர்பியில் ஒரு சில விஷயங்களில் நடந்துச்சு அப்படின்னு ஒரு சிலர் எல்லாருக்குமே நமக்கு தெரிஞ்சது தான். இதுக்கு முன்னாடி ஒரு சில பிரச்சனைகள் வந்தது, அதனால் இந்த முறை கண்டிப்பாக அந்த மாதிரி எதுவுமே நடக்காது. அதை நம்பி யார் பேச்சையும் கேட்காதீங்க. பாஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேலைக்கு உத்தரவாதம் தான். சரி, இப்போ இந்த தமிழ் மீடியம் இடஒதுக்கீடு, இந்த பிஎஸ்டிஎம் அப்படின்னு ஒன்று இருக்கு, அந்த பிஎஸ்டிஎம் உடைய இடஒதுக்கீடை எப்படி எல்லாருமே இப்போது தமிழ் மீடியம் தமிழ் கேண்டிடேட் இருக்காங்க, லாங்குவேஜே தமிழ், அவங்களுக்கு தமிழ் ஓகே, இங்கிலீஷ் கேண்டிடேட் இருக்காங்க, அவங்களுக்கு பிஎஸ்டிஎம் என்ன பண்ணுவாங்க, இங்கிலீஷ் லாங்குவேஜ் எக்ஸாம் எழுதுறவங்க. அப்போது அந்த பிஎஸ்டிஎம் அப்படின்ற கேண்டிடேட்ஸ் வந்து இப்போது எக்கனாமிக்ஸாக இருக்கட்டும், காமர்ஸாக இருக்கட்டும், இல்லை பாட்னியார் ஜுவாலஜி எந்த ஒரு சப்ஜெக்டாக இருக்கட்டும், தமிழ் மீடியம் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் அந்த இப்போ பிசியில் தமிழ் மீடியத்துக்குன்னு ஒரு இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதுக்கான கேண்டிடேட்ஸ் இல்லைன்னா அது அப்படியே அந்த பிசி ஜென்ரலுக்கு, அது எம்பிசியில் இருக்கக்கூடிய அந்த பிஎஸ்டிஎம் எம்பிசி ஜென்ரலுக்கும், ஓப்பனில் இருக்கக்கூடிய பிஎஸ்டிஎம் அப்படியே ஓப்பன் ஜென்ரலுக்கும் கன்வெர்ட் ஆகிடும். அதாவது அந்த ஜென்ரலுக்கு அந்த தமிழ் இடஒதுக்கீடுகள் வந்து கொண்டு போயிடுவாங்க. சரி, ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்ற கேள்வி இருக்கு இல்லையா, ரிசல்ட் நவம்பர் செகண்ட் வீக் வரும்னு ஆல்ரெடி நியூஸ் பேப்பரில் சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக செகண்ட் வீக் வரலாம், சரிங்களா? கண்டிப்பாக வந்துடும் அப்படின்னே கூட நம்புங்க. ரிசல்ட் வந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு நவம்பரில் ரிசல்ட்ஸோடைய ப்ராசஸ் முடிச்சுட்டு டிசம்பரில் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் இந்த ப்ராசஸ்லாம் கொஞ்சம் இருக்கிறது, ப்ளஸ் அப்பாயின்மெண்ட்ஸுக்காக நமக்கு போஸ்டிங் செலக்ட் பண்ணக்கூடிய சிவி வெரிஃபிகேஷன் முடிச்சுட்டு நம்ம ஃபைனலாக கவுன்சிலிங் இந்த ப்ராசஸ்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் முடிச்சுட்டு நமக்கு எப்போ போஸ்டிங் போடுற மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப் இயர்லி ஹாலிடேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு போஸ்டிங் கொடுக்குற மாதிரியான சுச்சுவேஷன்ஸில் இப்போ இருக்கக்கூடிய மூமெண்ட்ஸ் இருக்குது. எவ்வளோ பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற சந்தேகம், சரிங்களா? கண்டிப்பாக பாஸ் பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த சப்ஜெக்ட்ஸ்லையுமே ஓவரால் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அதிகபட்சமாக பாஸ் பண்ணியிருக்கிறது தமிழ் சப் எக்ஸாம் எழுதுனவங்க, தமிழ் மீடி அதாவது தமிழ் லாங்குவேஜில் எக்ஸாம் எழுதுனவங்களில் நான் அதிகமானவர்கள் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் இங்கிலீஷ் அதே மாதிரி ஓரளவுக்கு இருக்குது, மற்ற சப்ஜெக்ட்ஸ்லாம் பெருசாக வேரியேஷன்ஸ் இல்லை, சரிங்களா? அவ்வளோ பேர் ஒன்றும் பாஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிக்கிற அளவுக்கு இந்த லாங்குவேஜஸில் மட்டும்தான் நிறைய பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு மட்டும்தான் ஒரு சில கட் ஆஃப்ஸ் வந்து வேரியேஷன்ஸ் ஆகும். மற்ற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணவங்க கம்மி, ஆனால் அங்கே போஸ்டிங்கே கம்மியாக இருக்குது. அப்போ பேக்லாக் வராமல் கட் ஆஃப் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அது என்ன சப்ஜெக்ட்ஸ் அப்படின்றதையும் நான் இங்கே டிஸ்பிளே பண்ணுறேன். சரி சார், நடந்தது என்ன, நடக்க போகுது என்ன அப்படின்னு போட்டிருக்கோம் இல்லையா, இந்த டைட்டிலில் எதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எக்ஸாம் நடந்து முடிஞ்சது, அதோடைய ரிசல்ட் வரப்போகுது அப்படின்ற விஷயத்தையும் நமக்கு தெரியும். நவம்பர் செகண்ட் வீக் போஸ்டிங் நமக்கு டிசம்பர் எண்டு, அதாவது பார்த்திங்கன்னா நமக்கு ஆஃப் இயர்லி ஹாலிடேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு போஸ்டிங் போடுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம், சரிங்களா? சரி, இதெல்லாம் அடுத்து நடக்க போகிறது, அதுக்கப்புறம் நம்ம வந்து எக்ஸாம்ஸுக்கு
ஸ்டூடெண்ட்ஸை ட்ரெயின் பண்ணுற மாதிரியும் அந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாம் டைமில் நம்ம உள்ளே என்டர் ஆகிற மாதிரியும் கிட்டத்தட்ட ஒரு 1 or 2 months தான் நமக்கு ஸ்டூடெண்ட்ஸோட இன்ட்ராக்ஷனே இருக்கும். அந்த ஜனவரி பிப்ரவரி அந்த 2 months நமக்கு அந்த பிப்ரவரி மந்த்துக்குள்ளேயே ப்ராக்டிக்கல்ஸ் வந்துடும், ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்த ஒர்க்கில் தான் பிஸி ஆகிடும். நெக்ஸ்ட் மார்ச்சில் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஸ் யூஷுவல் எக்ஸாம்ஸ் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. நமக்கு ஃபுல் ஃப்ளெஜ்டாக நெக்ஸ்ட் அகாடமிக் இயர் தான் நல்லா ஒர்க் பண்ண முடியும். சரி, இது நம்மளுடைய சுச்சுவேஷனில் இருக்கிறது. இப்போ அதுக்கு முன்னாடி கட் ஆஃப் வைஸ் என்ன நடந்திருக்கு அப்படின்றத நம்ம ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டில் பார்த்துருவோம். சரிங்களா? சரி, இப்போது இதை நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்றத ஃபஸ்ட் உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். என்கிட்ட இருக்கக்கூடிய இந்த மார்க்ஸ் எதை வச்சு நான் முடிவாக சொல்கிறேன், உறுதியாக சொல்கிறேன் அப்படின்றது உங்களுக்குள்ளே ஒரு டவுட் இருக்கும் இல்லையா? இந்த டவுட்டை ஃபஸ்ட்டு நான் கிளாரிஃபை பண்ணி ஆகணும். சரிங்களா? இப்போ பாருங்கள், நான் இங்கே ஒரு ஜுவாலஜி சப்ஜெக்ட் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஜுவாலஜியில் ஹையஸ்ட்டாக 118 கொடுத்துருக்காங்க. லோயஸ்ட் ஸ்கோர் எங்கிட்ட எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 35 marks வரைக்கும் போட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ இது ஜுவாலஜியோடைய கட் ஆஃப் நீங்கள் பார்த்த வரைக்கும். சரிங்களா? இப்போ நான் இந்த மாதிரி ஒரு சில சப்ஜெக்ட்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன். இப்போ தமிழுடைய கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 113 ஹையஸ்ட்டாக ஒருத்தர் என்டர் பண்ணியிருக்காரு. சரிங்களா? லோயஸ்ட்டு ஸ்கோர் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 80-85 வரைக்குமே நிறைய பேர் இருக்காங்க. 70-75 பார்த்தீங்கன்னா, சரிங்களா, கிட்டத்தட்ட 15 போட்டிருக்காங்க. இது தமிழில் இருக்கக்கூடிய ஸ்கோர். இந்த மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸுக்கும் உங்களால் இங்கே வேல்யூஸை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்த்துக்க முடியுது. இப்போ பாட்டனியோடைய ஸ்கோர் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா, பாட்டனியில் என்ன மாதிரியான ஸ்கோர் வாங்கியிருக்காங்க, எவ்வளோ பேர் வாங்கியிருக்காங்க. 90 தான் ஹையஸ்ட்டு ஸ்கோரே பாட்டனியில் கொடுத்துருக்காங்க. லோயஸ்ட்டு பார்த்திங்கன்னா 30. அப்போ இங்கே பார்த்திங்கன்னா பாஸ் பர்சன்டேஜ் ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது பாட்டனி சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? இப்போ கெமிஸ்ட்ரி எடுத்துப்போம். இப்போ கெமிஸ்ட்ரியோடைய கட் ஆஃப் 110 ஹையஸ்ட்டாக சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக அவ்வளோ இருக்காது. போட்டு என்ட்ரிலேயே 3 பேர் தான் நமக்கு ஹையஸ்ட்டு 100+ மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்படி அதிகபட்சமாக போனால் கூட ஒரு 10 பேர் இருந்தால் கூட நமக்கு கட் ஆஃப் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான கட் ஆஃப்லேயே எக்ஸாம்ஸ் முடிஞ்சிடும். சரிங்களா? நமக்கு ஓவரால் பார்த்திங்கன்னா நமக்கு எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆவரேஜாக இங்கே நமக்கு ஓவரால் 100 members தான் இங்கே நமக்கு என்ட்ரி போட்டிருக்காங்க. கொடுத்துருக்கிற டேட்டாவில் 2000. இது அப்படியே into 2 அப்படின்னு கொண்டு போனால் கூட ஒரு 200 members வரைக்கும் கெமிஸ்ட்ரியில் இந்த கட் ஆஃபில் ஸ்கோர் வாங்கியிருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ காமர்ஸுடைய மார்க்ஸ் பார்ப்போம். 105 அதாவது 100 தான் ஹையஸ்ட் அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். லோயஸ்ட்டு 40 marks வரைக்கும் காமர்ஸ் போயிருக்கு. சரிங்களா? எக்கனாமிக்ஸ் 105 கொடுத்துருக்காங்க. லோயஸ்ட்டு ஸ்கோர் நமக்கு 38 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதில் எவ்வளோ பேர் எக்கனாமிக்ஸில் என்ட்ரி பண்ணியிருக்காங்க டேட்டா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 81 members கிட்ட டேட்டாஸ் கிடச்சிருக்கு. அவங்களுடைய மார்க்ஸை வச்சு தான் நம்ம இவங்க என்னென்ன கம்யூனிட்டி அப்படின்றது கூட நமக்கு இங்கே டேட்டாஸில் இருக்குது. நீங்கள் இதை வச்சு நீங்கள் வேணும்னா ஃபில்டர் பண்ணலாம், அனலைஸ் பண்ணிக்கலாம் சப்ஜெக்ட் வைஸ். இது பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் லாங் ப்ராசஸ், அதனால் நான் அதை பண்ணல. ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 115 அதாவது 100+ பார்த்தீங்கன்னா இங்கேயும் 3 members இருக்காங்க. இங்கேயும் பாஸ் பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நிறைய பேர் இப்போ எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா 70-75 இருக்குது. சரிங்களா? 80+ எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்கள். சரிங்களா? அதனால் இந்த சப்ஜெக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் கட் ஆஃப் வேரியேஷன்ஸ் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட், ஹிஸ்ட்ரியில் எவ்வளோ பேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 107 100+ எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்கள். மற்ற சப்ஜெக்ட்ஸை கம்பேர் பண்ண சொல்ல இங்கே 100+ நமக்கு வேல்யூ ஜாஸ்தியாக இருக்குது. அதே மாதிரி 80-90 அப்படின்ற ஏரியாவில் பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் மார்க்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தானே வாங்கியிருக்காங்க. சரிங்களா? அப்போ பாஸ் பண்ணவங்களுக்கெல்லாம் இங்கே போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் சான்சஸ் ஜாஸ்தி இருக்குது. மேத்தமெட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான மார்க்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். 100+ பார்த்தீங்கன்னாலே இங்கே நார்மல் கவுண்ட்டோட ஜாஸ்தி 10 members வந்து நமக்கு என்ட்ரிலேயே 100+ கொடுத்துருக்காங்க. 90+ இருக்குது, 80+ இருக்குது. ஸோ கண்டிப்பாக மேத்தமெட்டிக்ஸோடைய கட் ஆஃப் வந்து 5 தான் முடியும் அப்படின்றத நம்ம இதை வச்சு தெரிஞ்சுக்க முடியுது. பொலிட்டிக்கல் சயின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 68-65. அப்போ இந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் ஜஸ்ட் பாஸ் பண்ணாலே போதும், போஸ்டிங் கிடைக்கும். சரிங்களா? அதனால் எந்த டவுட்டும் இல்லை. சரி சார், இதெல்லாம் ஓகே. இப்போ எங்களுக்கு கட் ஆஃப் எப்படி இருக்குது?
2013-14 எக்ஸாம் நடந்துச்சு இல்லையா, அப்போ பார்த்தீங்கன்னா கொஷின் பேப்பர்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் ஸ்டேட் போர்டோடைய கொஷின்ஸ், டெக்ஸ்ட் புக்கில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் தான் கேட்டிருந்தாங்க. அதுவும் இல்லாமல் அப்போ நமக்கு எல்லாமே மார்க்ஸ் வந்து ஆடட் மார்க்ஸ் சப்ஜெக்ட்ஸ் வைஸ் வந்து என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ், எம்ப்ளாய்மெண்ட் கார்டு இதெல்லாம் பொறுத்து மார்க்ஸ் கொடுத்தாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா அப்போ எல்லாமே அபோவ் 100 ரேஞ்சில் தான் இருக்குது பாருங்கள். தமிழுடைய வேகன்சி 277 இருந்துச்சு, ஃபர்ஸ்ட் மார்க் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 112, எல்லா சப்ஜெக்ட்ஸுமே 100 அபோவ் தான் கட் ஆஃப் முடிஞ்சிருக்கு சரிங்களா. டாப் ஹையஸ்ட் தான் ஜென்ரலுடைய ஹையஸ்ட் மார்க்ஸு, மினிமம் என்ன கட் ஆஃபில் போச்சு பாருங்கள். பிசி ஜென்ரல் கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா எல்லாமே 90 அபோவ் தான் இருக்குது சரிங்களா, 100 ரேஞ்சிலையும் முடிஞ்சிருக்கு. அதே 2016-17 கட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. அதே சேம் தமிழ் தான், இங்கே 112 முடிஞ்ச தமிழ் இங்கே 92 மார்க் தான் ஹையஸ்ட்டாகவே வந்திருக்கு சரிங்களா. இங்கிலீஷ் வந்து 111, 100 மார்க்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் இதுதான் ஹையஸ்ட் மார்க்காகவே அப்போ என்ட்ரி ஆயிருக்கு. ஹோம் சயின்ஸ் பொலிட்டிக்கல் சயின்ஸ்லாம் ஜஸ்ட் பாஸ் மார்க் 75 எடுத்தாலே போஸ்டிங் அப்படின்ற ரேஞ்சில் தான் முடிஞ்சிருக்கு சரிங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியும் அந்த மாதிரி தான் இருக்குது, 78 மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் தமிழ் இந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான ஸ்கோர் எடுத்தால் போதும் அப்படின்ற மாதிரி. இப்போ நமக்கு நம்ம பிளான் பண்ணியிருக்கபடி தமிழ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி அண்ட் ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸ், பொலிட்டிக்கல் சயின்ஸ் அண்ட் ஹோம் சயின்ஸ் இந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் பாஸ் பண்ணால் போதும் அப்படின்ற மாதிரியான கட் ஆஃப் இருக்கும். இங்கிலீஷ் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ் ஹிஸ்ட்ரி இதோடைய கட் ஆஃப் மட்டும்தான் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ கரண்ட் 2019-20 எக்ஸாம் எழுதின கேண்டிடேட்ஸ் ஜென்ரலுடைய மார்க்ஸ் இந்த அளவுக்கு இருக்கும். தமிழுடைய ஜென்ரல் கட் ஆஃப் எவ்வளோ, பிகினிங் ஹையஸ்ட் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 112 இருக்கலாம், மினிமம் மார்க்ஸ் 80 முடியும். பிசி மேல் அதாவது ஜென்ரல் பிசியில் ஜென்ரல் கேட்டகரியோடைய ஸ்கோர் மட்டும் நான் எடுத்திருக்கேன் சரிங்களா. எவ்வளோ 76 மார்க்ஸ் எடுத்தாலே போதும் பிசி கேண்டிடேட்ஸ் கண்டிப்பாக தமிழில் கிடைக்கும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் சரிங்களா. இங்கிலீஷ் மார்க்ஸ் 88 எடுத்திருந்தால் மட்டும்தான் ஜென்ரலில் அதாவது பிசி ஜென்ரலில் போஸ்டிங்க்கு 88 மார்க்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். மேத்தமெட்டிக்ஸுக்கு 80 அபோவ் இருக்கிறவங்களுக்கு பிசி ஜென்ரலில், மேல் கேண்டிடேட்ஸுக்கு, கேர்ள்ஸுக்கு வந்து இதோட உமன்ஸ் கோட்டாவில் கண்டிப்பாக கட் ஆஃப் குறையும் சரிங்களா. ஃபிசிக்ஸ் பார்த்தீங்கன்னா 77 மார்க்ஸ் ஜென்ரல் அதாவது பிசி ஜென்ரல், ஓப்பன் ஜென்ரல் அதுக்கு மேலே எடுத்த எல்லாருக்குமே. பாட்டனி பார்த்தீங்கன்னா 76 எடுத்தவங்களுக்கு கூட போஸ்டிங் இருக்குது. ஹிஸ்ட்ரி 79 அபோவ் எடுத்தாங்க அப்படின்னா பிசி ஜென்ரலில் போஸ்டிங் கிடைக்கும். கேர்ள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உமன்ஸ் கோட்டாவில் 75 எடுத்தாலே போதும். ஜியாகிரஃபிலாம் மேலாக இருக்கட்டும் ஃபீமேலாக இருக்கட்டும் 75 எடுத்தால் போதும். ஹோம் சயின்ஸ், பொலிட்டிக்கல் சயின்ஸ் இது எல்லாமே. காமர்ஸை பொறுத்த வரைக்கும் 84 மார்க்ஸ் கட் ஆஃபில் முடியும். காமர்ஸுக்கு வந்து இந்த வாட்டி கண்டிப்பாக கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகும், ஏன்னா பாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்காங்க. அதுவும் இல்லாமல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் ரொம்பவே கம்மியாக இருக்குது சரிங்களா. கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஹையஸ்ட் வேகன்சிஸ் இந்த முறை க்ரியேட் ஆகிருக்கிறதுல 356, கம்பேரிங் டு லாஸ்ட் இயர் கெமிஸ்ட்ரி லெவல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 168 போஸ்டிங்ஸ் இருக்குது, 81 கட் ஆஃப் முடிஞ்சுது. ஆனால் இந்த முறை அப்படியே டபுள் ஆகுது, 356 சாலியாக தான். 75 மார்க்ஸ் எடுத்தவங்களுக்கு எல்லாருக்கும் போஸ்டிங் கிடைக்கிற சான்சஸ் இருக்குது. கெமிஸ்ட்ரி கொஷின் பேப்பர் ஆல்ரெடி ரொம்ப டஃப் அப்படின்னு தான் ஒரு சிலர் ஃபீல் பண்ணியிருக்காங்க, கண்டிப்பாக அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த முறை கட் ஆஃப் குறையிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோஸை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இதோடைய ஃபர்தர் அப்டேட்ஸ்க்காகவும் இந்த சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு. உங்களுக்கு இதில் கம்யூனிட்டி வைஸ் கட் ஆஃப் தெரியணும் அப்படின்னா நாங்கள் கீழே கொடுத்துருக்கக்கூடிய இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ஃபார்மை கிளிக் பண்ணி உங்களுடைய டீட்டெயிலை ஃபில் பண்ணுங்கள், உங்களுடைய மார்க்ஸ் என்ன எடுத்திருக்கீங்க, என்ன சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் உங்களுக்கு ஃபர்தராக இதில் எந்த அளவுக்கு உங்களுக்கு கம்யூனிட்டி கட் ஆஃபில் வேல்யூவேஷன்ஸ் இருக்குது, எவ்வளோ ரேங்க் லிஸ்ட்டில் இருக்கீங்க, எங்ககிட்ட இருக்க மார்க்கை பேஸ் பண்ணி நீங்கள் எந்த ரேங்கில் இருக்கீங்க அப்படின்றத நாங்கள் உங்களுக்கு, நீங்கள் என்ன மெயில் ஐடி ரிஜிஸ்டர் பண்ணுறீங்களோ அதுக்கு மெயிலில் சென்ட் பண்ணுறோம் சரிங்களா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.